ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக அது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அந்த தோல் வந்து சுருங்கி வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நாலாக கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு, இதையும் வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொஞ்சோன்னு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடலாம். தக்காளி வந்து நான் மிக்சியில் அடைச்சிட்டு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நான் கொஞ்சோண்டு வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளை எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். நம்ம மசாலாத்தூள் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்க்கணும். இப்போ தக்காளியை வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ தக்காளியை அரைச்சாச்சு. இப்போ தக்காளியை வந்து நம்ம சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்டுடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம புளி வந்து கரைச்சி எடுத்துடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதே எண்ணெயில் வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து சேர்த்துடலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு கொதித்ததுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வத்தி வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வச்சா தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெங்காய பக்கோடா வந்து பண்ணிடலாம். அதுக்கு 4 வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். சம்டைம்ஸ் காணலைனா நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து வெங்காயத்து கூட நல்லா ஒட்டணும், அது வரைக்கும் நம்ம வந்து பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ மாவு வந்து கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி தெளித்து நான் பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு வந்து வெங்காயத்தில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ மாவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா உதுத்து விட்ட மாதிரி போட்டு நம்ம பொரிச்செடுத்துக்கலாம். கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பபுள்ஸ்லாம் அடங்கியிருக்கு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்செடுத்தோம்னா நம்மளோட வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிரும். நல்லா இந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து பொரிச்செடுக்கணும். ஃபயர் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ கிறிஸ்பி ஆயிடுச்சு, நான் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம பொரித்து எடுத்தோம்னா நம்ம வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெங்காய பக்கோடா வந்து தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பும் வெங்காய பக்கோடா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு.